கேரளாவில் நடிகைகளுக்கான கேராவேனில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்ததாக நடிகை ராதிகா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். புதிதாக எழுந்துள்ள கேராவேன் சர்ச்சை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மலையாள திரைத்துறையில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்த ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதிலிருந்து நடிகைகள் பலரும் தங்களுக்கு நடந்த பாலியல் தொந்தரவு பற்றி வெளிப்படையாகவே பேசியும் புகார் அளித்தும் வருகிறார்கள். இதனையடுத்து நடிகை ராதிகா கேராவேன் ரகசியத்தை வெளியே கொண்டு வந்துள்ளார். இது தொடர்பாக மலையாள தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், நடிகைகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் என்பது மலையாள சினிமாவில் மட்டுமில்லை, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என அனைத்து துறைகளிலும் உள்ளதாக தெரிவித்தார். மலையாள படம் ஒன்றின் படப்பிடிப்பின் போது அங்கு இருந்த ஆண்கள் கூட்டமாக அமர்ந்து கொண்டு போனை பார்த்து சிரித்துக் கொண்டு இருந்ததாகவும் தான் அதை பார்த்துவிட்டு கடந்து சென்று விட்டேன் என தெரிவித்துள்ளார். பிறகு அது குறித்து விசாரித்த போதுதான் அவர்கள் கேரவேனில் ரகசியமாக கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை பார்த்து கொண்டு இருந்தார்கள் என்பது தனக்கு தெரிய வந்ததாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இதனால் தான் பயந்து போய் கேரவேனில் உடைகளை மாற்றாமல் ஹோட்டல் அறைக்கு சென்று உடையை மாற்றியதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து சக நடிகைகளுக்கும் சொல்லி எச்சரித்ததாகவும் அது எந்த படப்பிடிப்பு என்று தான் சொல்ல விரும்பவில்லை எனவும் மறுத்துள்ளார். இங்கு சினிமாவில் சிஸ்டமே தவறாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ராதிகா சொன்ன இந்த அதிர்ச்சி தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்தை தற்போது வெளிப்படுத்தியவுடன் நடிகர் மோகன்லால் செல்போனில் அழைத்து விசாரித்ததாகவும் ராதிகா குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கேரள விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள நடிகை சமந்தா, தெலுங்கு சினிமா அமைப்பான பெண்களின் குரல் என்ற அமைப்பு அரசாங்கத்திடம் அளித்த அறிக்கையை வெளியிடுமாறு வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கு திரையுலகில் உள்ள அனைத்து பெண்களும் ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். கேரளாவில் உள்ள நடிகைகள் கூட்டமைப்பான விமன் இன் சினிமா கலெக்டிவ் முயற்சிகளை தாங்கள் பாராட்டுகிறோம் எனவும் அவர்களின் முயற்சிகள் தி வாய்ஸ் ஆஃப் விமன் இயக்கத்திற்கு வழிவகுத்ததாக பாராட்டு தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தி வாய்ஸ் ஆஃப் விமன் தெலுங்கு திரையுலகில் பெண்களை ஆதரிப்பதற்காக 2019 அமைக்கப்பட்டது பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான அக்குழுவின் அறிக்கையை தெலுங்கானா அரசு வெளியிட வேண்டும் என்று சமந்தா அப்பதிவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடிகை குஷ்பு அளித்துள்ள பேட்டியில், ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதிலிருந்து பல நடிகர்கள் தூக்கம் இல்லாமல் தவிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹேமா கமிட்டி போல தமிழ் திரையுலகிலும் ஒரு கமிட்டி வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஹேமா கமிட்டி அளித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட புகார்கள் நடந்திருக்கலாம் எனவும், ஹேமா குழு அறிக்கையில் உள்ள புகார்களின் அடிப்படையில் அம்மா சங்கத்தை மட்டும் விமர்சிப்பது சரியல்ல எனவும் நடிகர் மோகன்லால் தெரிவித்துள்ளார். மேலும் ஹேமா குழு அறிக்கை அடிப்படையிலான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என நடிகர் மோகன்லால் விளக்கம் அளித்துள்ளார். ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு தன்னிடம் பதில் இல்லை என்று நடிகர் மோகன்லால் நழுவிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது.